ஹே ட்ரை பாசம், வெல்கம் டு தி எல்ஜே ஷோ. நான் லாவண்யா ஜெயக்குமார், லாவண்யா ஜெயக்குமார் .com இருந்து. உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக புரட்டி போடுற ஒரு விஷயம் அப்படின்னா அது நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிற அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரே விஷயமாக தான் இருக்க போகுது. உங்களோட லைஃப்பை நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கனவு கண்டு வச்சுருப்பீங்க, நிறைய 10x ஸ்மார்ட் கோல்ஸ், ப்ரைம் கோல்ஸ், இந்த கோல்ஸ், அந்த கோல்ஸ்னு நிறைய கோல் செட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணிவிட்டு ஆக்ஷன் போடுற நேரத்தில் சொதப்புவீங்க. ஒரு நாள் பண்ணுவோம், ரெண்டு நாள் பண்ணுவோம், மூணாவது நாள்லேருந்து நமக்கு போர் அடிச்சிடும். அதுக்கு மேக்ஸிமம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாததால் தான். ஓகே, செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா என்ன? பேசிக், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு கொடுத்துக்கிற ஒரு வாக்குறுதியை நீங்களே நிறைவேற்றிக்கிறது. ஓகே, வாக்கு தவறக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்றி வைக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால் அதை சொன்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்ற அந்த நல்ல பழக்கத்தை நமக்குள்ளே நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக. ஆனால் நமக்கே நாம் கொடுக்குற வாக்குறுதி, நான் இந்த விஷயத்தை இன்றைக்கி நான் செஞ்சு முடிப்பேன், நான் இந்த விஷயத்தை இந்த வாரத்துக்குள்ளே செஞ்சு முடிப்பேன், இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்குறுதிகள் தான் நமக்கு கொடுத்துக்குறோம். அதுதான் நம்ம கோல்ஸ்ன்னு சொல்கிறோம், அதுதான் நம்ம ட்ரீம்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை அடையிறதுக்கு அன்னைக்கு ஒரு விஷயத்தை, ஓகே எக்ஸாமினேஷன் வருது, இன்னைக்கு நான் இத்தனை சாப்டர்ஸ் படிக்க போகிறேன், இன்னைக்கு 2 மணி நேரம் படிக்க போகிறேன் அப்படின்ற வாக்குறுதியை தான் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க, கரெக்டாக. நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம், இது அது நான் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் மறந்துடுங்க. ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன வாக்குறுதி நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கிறீங்க, அதை நீங்கள் எழுதி வைங்க. எதை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும், அதை தான் வந்து ரெவ்யூ பண்ண முடியும். அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் நாளின் முடிவில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ரெவ்யூ பண்ணுங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியும், ஆ என்னோடய செல்ஃப் டிசிப்ளின் இன்னைக்கு ரொம்ப வீக்காக இருந்திருக்கு, ஏன் என்னோடய வார்த்தையை நான் காப்பாற்றலை, எனக்கு நானே கொடுத்த சத்தியத்தை நான் வந்து காப்பாற்றலை, நான் எனக்கு கொடுத்த அந்த யூனோ அந்த வேர்டை ஹானர் பண்ணலை, சரி நாளைக்கு நான் இதை பெட்டராக பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அந்த வாக்குறுதிகளை நாளைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக அதே மாதிரி, ஓகே இன்றைக்கும் வாக்குறுதி கொடுத்தோம், நாளைக்கும் கொடுக்க போகிறோம், நாளன்னைக்கும் கொடுக்க போகிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளி போடுற மனநிலையை உங்களுக்கே வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின்லாம் ஒன்றுமே வராது. உங்களோட இலக்குகள் அப்படின்ட்டு இருக்குது, நீங்கள் வந்து இலக்குகளை அடைய விரும்புகிற ஒருத்தர், உங்களுக்கு பெரிய கனவுகள் இருக்குது, வாழ்க்கையில் எதையோ ஏதோ பெரிய விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்ன? செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் செல்ஃப் டிசிப்ளினுக்கு ரொம்ப 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 ஈஸியான ஒரு விளக்கமும் நான் கொடுத்தேன், அது உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கிற ஒரு வார்த்தை, அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் ஹானர் பண்ணணும். அந்த நாளின் முடிவிலோ இல்லை அந்த வாரத்தின் முடிவிலையோ அந்த மாதத்தோட முடிவிலையோ நான் இந்த டார்கெட்டை எனக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக. ஸோ இந்த ஒரு மாற்றி யோசிக்கிற மனநிலையை உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டாலே போதும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு புத்தகங்களை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை படித்து முடிக்கிறத பார்ப்பீங்க. ஓகே, அண்ட் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரம் நீங்கள் ஆக்கியபை பண்ணணும் உங்களை அந்த ஒரு டார்கெட்டில், அந்த ஒரு விஷயத்தில் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் அடுத்த ஒரு ஸ்டெப் மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன், அடுத்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். போன வாரம் இந்த டாபிக் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா எல்ஜி ஷோவில், அடுத்த அடி, அந்த அடுத்த அடியை மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த சாப்டரை முடிப்பீங்க, அந்த கம்ப்ளீட்டாக 2 மணி நேரத்தை படித்து முடிப்பீங்க, கம்ப்ளீட்டாக உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, உங்களோட சேல்ஸ் டார்கெட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் டைம் நடக்கும். நமக்கு இருக்க பெரிய பெரிய ப்ராப்ளமே என்னென்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் தான், அது தள்ளி போடுற அந்த மனநிலை. ஏன்னா நமக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டை விட நம்ம மூளை கொடுக்குற அந்த நல்ல கதைகள், இப்போ மட்டும் ஜாலியாக இதை பண்ணலாம், இப்போ மட்டும் அதை பண்ணலாம், இப்போ மட்டும் கொஞ்சம் டிவி பார்த்துக்கலாம், இப்போ மட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிற கதைகளுக்கு நம்ம மனசை திறந்து விடுறோம். ஆனால் நம்ம கனவுகள் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வருங்காலத்தில் நம்ம கனவுகள் நமக்கு கை கொடுக்கும். நம்ம நினச்ச விஷயங்களை அடைஞ்ச பிறகு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளை பார்த்து சிரிக்காது. ஏன்னோ நம்ம கனவுகள் நம்மளை வந்து உயர்த்தி வேற ஒரு இடத்துல வச்சுருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் சரி, என்கிட்ட கேட்குற ரொம்ப பெரிய கேள்வி,
லாவண்யா, என்னோட கனவுகளை நான் நிறைவேற்றணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ண மாட்டேன். எஸ்பெஷலி நம்மளோட இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் பிரபலமாக இருந்தால இந்த இங்கிலீஷ் தொடர்பான கேள்விகளுக்கு, இங்கிலீஷ் தொடர்பான கேள்விகளில் என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷன் போட முடியல அப்படின்ற கேள்வி வந்து எப்போவுமே நான் ஒரு ரெண்டு மூணு கேள்வி எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் வீடியோ போட்டாலுமே. அந்த ஒரு கேள்வி உங்கள் மனசுலையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹேபிட் ட்ராக்கர் யூஸ் பண்ணலாம். உங்களோட கோல்ஸில் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா எல்ஜே ஷோவில், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு குயிக் பூஸ்ட் தேவை, ஆனால் அந்த குயிக் பூஸ்டே வந்து நீங்கள் சாப்பாடு மாதிரி லஞ்ச் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, அது ஒரு குயிக் பூஸ்ட், அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கப்பில் பூஸ்ட் எடுத்துப்பீங்க, அதை அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே குடிச்சு முடிச்சுட்டு அதை ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. அதையே சாப்பாடு மாதிரி அரை மணி நேரம்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் அதே நம்ம ஒர்க்குக்கு பண்ண தவறிடுறோம். அதனால தான் தள்ளி போட்டு 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 அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஐயோ அப்படின்ட்டு ஒரு பேனிக் ஸ்டேட், ஐயோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், ரொம்ப டெப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எனக்கு, இந்த வேலையை நான் முடிக்கவே முடியல, இதில் நான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தடங்கலாகுது, இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளுக்கு நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். நம்ம ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது நிறைய நேரங்களில் நம்ம பாஸ் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவார், நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு வேற ஒரு டீம் ஹெட் வந்து வேற ஏதோ வேலையை கொடுப்பாங்க, நாம் எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பல நேரங்களில் கதி கலங்கி நிற்போம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத உங்களோட புதுசாக வேலை கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இப்போதைக்கு என்னால் இந்த அசைன்மெண்ட்டை எடுக்க முடியாது, இல்லை நீங்கள் கொடுக்குறதே என்னால் எடுத்துக்க முடியும் அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக என்னால் டெலிவரி கொடுக்க முடியாது, இதுக்கு டைம் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கே நிறைய கட்டு திட்டங்களை நிர்ணயிச்சுக்கும் போது தான் உங்களால் ஒழுங்காக உங்களோட கேஆர்எஸ் கீ ரிசல்ட் ஏரியாவை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதை ஒழுங்காக பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு பெர்ஃபார்மராகவோ இல்லை ஹை பெர்ஃபார்மராகவோ உங்களோட ஆர்கனைசேஷனில் ஆக முடியும். கரெக்டாக உங்களோட கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும், உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி ஸ்கை ராக்கெட் ஆகணும், நீங்கள் ஒரு ஹை பெர்ஃபார்மர் ஆகணும் உங்களோட ஒர்க்கில் இல்லை ஸ்டடீஸில் இல்லை எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்ல வேரூன்றி வளர்த்து வச்சுக்க வேண்டியது தான். அதுக்காக நான் சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வேணும் என்னோட செல்ஃப் டிசிப்ளினை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனல் வீடியோஸை ஆன் பண்ணி வச்சுட்டு அதே 4 மணி நேரத்துக்கு ஓட விட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் ப்ரொக்ராஸ்டினேஷன், அதுவும் உங்களோட மூளை கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ், மூளை கொடுக்குற அந்த மனத்தடைக்கு நீங்கள் ஆளாகிறது தான். நமக்குள்ளே நிறைய லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்குது, நமக்குள்ளே நிறைய பயசஸ் இருக்குது, நம்ம வந்து பர்ஃபெக்ட் க்ரீச்சர்ஸ் கிடையாது. ஆனால் நம்மளால் முடிஞ்சது என்ன, நம்மளோட வார்த்தைக்கு நமக்கே நம்ம கொடுத்துக்கிற கமிட்மெண்ட்டுக்கு 100% உண்மையாக இருக்க முடியும்ல, அதை ஹானர் பண்ண முடியும்ல, கண்டிப்பாக அது நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்குது. மற்றவங்களுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், மற்றவங்களுக்கு ஒரு வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹானர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நமக்கு ஏன் நமக்கே கொடுக்குற கமிட்மெண்ட்டுக்கு ஹானர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு வில்லிங்னஸ் வர மாட்டேங்குது? ஏன் அந்த கேள்வியை நாம் நமக்குள்ளேயே கேட்டுக்க மாட்டேங்கிறோம்? இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட் அதுதான். உங்களுக்குள்ள எப்பெல்லாம் இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கணும், ஆனால் இந்த வேலையை விட்டுட்டு வேற எதையும் நான் பார்த்துட்ருக்கேன், வேற ஏதோ தேவையில்லாத தவறான விஷயங்களில் என்னோட நேரத்தை விரயமாக்குற விஷயங்களில் நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கே கண்டிப்பாக ஒரு கில்ட் ஃபீலிங் வரும். ஏன்னா நாம் ட்ரைபாசம் கம்யூனிட்டி, நம்ம கனவுகளில் அதிகமாக வேலை செய்கிற ஒரு சமூகம். கரெக்டாக ஸோ நீங்கள் இந்த ட்ரைபாசம் கம்யூனிட்டி மெம்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணும்போது, இந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் திரியும் போது உங்களோட மனசாட்சி உங்களை அசிங்கமாக பார்த்து கேட்கும், ஏ என்ன இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு, இந்த சீரியல் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லாமல், கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு, இன்னொரு யூடியூப் வீடியோ பார்க்குற அப்படின்னு சொல்லாமல் அந்த மனசாட்சி திட்டுறதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு, ஓகே சாரி நான் உனக்கு ஒரு வேர்ட் கொடுத்துருந்தேன், அதை நான் ஹானர் பண்ணணும், சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு திருப்பி பேக் டு ஃபார்ம் வரீங்க, பேக் ஆன் ட்ராக் வரீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகிறதையும் பார்ப்பீங்க. நீங்கள் மிராக்குலஸாக இன்றைக்கி உட்கார்றேன், இன்றைக்கி 8 மணி நேரம் படிக்கிறேன் பார் அப்படின்னா அன்னைக்கு மட்டும்தான் படிப்பீங்க, அடுத்த ஒரு வாரமோ ஒரு மாதமோ அந்த ஒரு சுமையே, அந்த 8 மணி நேரம் ஒன்றா படித்ததோட பேர்டனே பயங்கரமாக ஆகிடும். அதே நீங்கள் டெய்லி 2 மணி நேரம் உங்களையே டியூன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் முழுக்க வருஷம் முழுக்க உங்களோட உங்கள் படிப்புக்கான டார்கெட்லேயோ இல்லை உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க்கான டார்கெட்லேயோ ரொம்ப ஈஸியாக உங்கள் மனசை கொண்டு போய்க்க முடியும். ஏன்னா
செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றதும் ஒரு மசில் தான். இமேஜின் நீங்கள் இன்றைக்கி ஜிம் போயிட்டு 8 மணி நேரம் ஸ்ட்ரெனுவஸ் ஒர்க் பண்ணுறீங்க, ஓகே, கம்ப்ளீட் எக்ஸசைஸில் இருக்கீங்க, 8 மணி நேரம் எந்த ரெஸ்ட்டும் கிடையாது, எந்த சாப்பாடு தண்ணி எதுவும் கிடையாது, அதுலேயே உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அடுத்த 1 வருஷத்துக்கு ஜிம் பக்கமே வரமாட்டீங்க. அது என்னோடய வாக்குறுதி, கரெக்டாக. அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களோட செல்ஃப் டிசிப்ளின், தி வில் பவர் அப்படின்ற நிறைய கான்செப்ட்ஸால் பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதியை, காலையில் கொடுக்குற வாக்குறுதியை ஈவினிங்குள்ளே நிறைவேற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பொறுமையாக டெவலப் பண்ணுங்கள், ஓகே. அது ஒரு நாள் நீங்கள் விதை போட்டோன்னா அடுத்த நாள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் பெரிய மரமாக நிற்காது. அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், அதுக்கு நிறைய நீங்கள் டைம் கொடுக்கணும், அதுக்கு நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணணும். அண்ட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ண பண்ண உங்கள் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது உங்களோட ஃபோக்கஸ் அதிகமாகறத பார்ப்பீங்க, உங்களோட பர்சிஸ்டன்ஸ் அதிகமாகறத பார்ப்பீங்க, உங்களோட வில் பவர் அதிகமாகறத பார்ப்பீங்க, அதனால நீங்கள் கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுறத பார்ப்பீங்க, நீங்கள் ஒரு அச்சீவராக மாறுறத பார்ப்பீங்க, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஸ்கை ராக்கெட் ஆகிறத பார்ப்பீங்க, நீங்கள் ஒரு ஹை பர்ஃபார்மராக ஆகிறத ஆஃபீஸில் பார்ப்பீங்க, இல்லைனா ஸ்டடீஸில் வந்து நீங்கள் எக்ஸப்ஷனலாக ஆகிறத பார்ப்பீங்க, நல்ல கிரேட்ஸ் வர்றத பார்ப்பீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி எல்லா ரிசல்ட்ஸும் மற்ற எல்லாத்துலேயுமே தெரியும். ஏன்னா இது ஒரு கீ ஸ்டோன் ஹேபிட், உங்களோட செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றதும் அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சிகளும் கண்டிப்பாக உங்களோட செல்ஃப் டிசிப்ளினை அதிக அளவுக்கு ஒர்க் பண்ணுங்கள். அது உங்களோட லைஃப்பை நிறைய மாற்றும். இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக உங்களோட மைண்ட் கோச்சிங் பற்றின விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது, உங்களுக்கு ஏங்கிட்டு இருந்து மைண்ட் கோச்சிங் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1, அதாவது நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 அண்ட் சீசன் 2, இது ரெண்டுத்துலையுமே இணைங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1, சீசன் 2, இது ரெண்டுமே லாவண்யாஜெயகுமார் .com நம்மளோட எல்ஜி அகாடமியில் போயிட்டுருக்கு. நான் உங்களை லாவண்யாஜெயகுமார் .com சந்திக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இன்னொரு எல்ஜி ஷோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் டாபிக் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் லாவண்யாஜெயகுமார்.